ஓகே, ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவை காட்டுறாங்க. வாடா வாடா மைக்கேல், தேங்க்ஸ்ரா தேங்க்ஸ்ரா, அந்த ரெண்டு பேரும் எனக்காக கொண்டிருக்க, என் பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா மேலே போகிறதுக்காக எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்க. உங்கள வந்து ஒரு ஒரு நீ நடிகனா ஆகணும்னு சொன்னேன், ஆனால் எனக்கு வந்து உன் ஆர்டிஸ்டாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கூட கொடுக்க முடியலடா அமைச்சான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல்ன்ற என்னோடய ப்ரொடியூசர் வந்து பண்ண படம், இதை உட்காந்து கொஞ்ச நேரம் நீ பார்த்துக்கிட்டே இருறா மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி நல்லா இருக்கியா, ஏதாவது சாப்பிட்றியா, ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா இப்படி கெடுக்கிறீங்க, நீ குடிக்கிறது இல்லாமல் மைக்கேலுக்கு இன்னும் ஏஜ் இருக்குடா, உன் மண்டையில் வந்து பஞ்சு முட்டை வந்துருக்கு, அவனுக்கு இன்னும் கருப்பாக தானே இருக்குது, அவனுக்கும் எடுத்து அதை வந்து கொடுத்து விட்டுறான். ஸோ நான் உனக்கு சில ரஷஸ்லாம் வந்து காமிக்கிறேன், நீ அதெல்லாம் வந்து பாரு, எப்படிலாம் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து அதுலேருந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, நான் உனக்கு போட்டு போட்டு காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா வந்து சொல்கிறான். ஸோ எல்லா படத்தையும் வந்து பார்த்துட்டு நம்மளுடைய மைக்கேல் வந்து பின்னாடி குண்டு வாங்கி பச்சடி மாதிரி பச்சை குத்துன மாதிரி வெளியே வந்து கொண்டிருக்கிறான். ஸோ இந்த மிஷன் வந்து இந்த தாத்தா வந்து எப்படி மைக்கேலை வந்து ஒரு ஆக்டராக மாற்ற போகிறான் அப்படின்றது தான் பேஸ் பண்ணி இருக்குமானு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ த பல்லாட் ஆஃப் ராக்கோ மிஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த மிஷனுக்கு வந்து நம்ம இப்போ போய் லேமரை வந்து மீட் பண்ணோம், அது நாளைக்கு நைட் 7 மணிக்கு பார்க்கலாம் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி. பாய் பாய் கைஸ்.